Hi friends, நீங்க கிச்சன்ல வால் ஸ்டிக்கர் ஒட்ட போறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னதான் டைல்ஸா இருந்தாலும் நம்ம அடுப்பு சமைக்கும்போது வந்து மேல அந்த டைல்ஸ்லாம் நிறைய ஆயில் படுதுன்னு சொல்லிட்டு நானும் அட்டையெல்லாம் வச்சு பார்த்தேன். அதனால வொர்க் அவுட் ஆகல. அதனால சரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் விக்கதே நம்ம வாங்கி ஒட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அழகாவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு 4-5 மாதம் இருக்கும். பொங்கல் டைமில் அதை க்ளீன் பண்ணும்போது அதை எடுக்கலான்னு சொல்லி எடுத்தப்போ வரவே இல்லைங்க, சுத்தமாக வரவே இல்லை. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒட்டினப்போ அழகாக இருந்தது, ஒட்டும்போது அழகாக இருந்துச்சு. அதாவது ஹீட் எல்லாம் பட்டாலாம் மெல்ட் ஆகலை, எதுவுமே ஆகலை, நல்லாவே இருந்தது, நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்தது. ஆனால் அதை வந்து க்ளீன் அடுத்தது நம்ம எடுத்துகிட்டு நான் வேறு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் எடுக்கும்போது சுத்தமாக அதை எடுக்கவே முடியல. இதை பொங்கல் டைமில் சுத்தம் பண்ணும்போது அவசரத்தில் நாங்களே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை எடுக்க முடியாமல், ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்லேயாவது ஏதாவது டிப்ஸ் கிடைக்குமான்னு நான் யூடியூப்பில் போய் பார்த்தா ஆயில் போட்டு எடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆயில் போட்டால் சுத்தமாக வரவே இல்லை, சுத்தமாக எடுக்கவே முடியல. நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எல்லோரும் ஒட்டினதை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறாங்க. அது எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஒரு 35 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். 35 ரூபாய்க்கு வாங்கி ஒட்டும்போது அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் எடுக்கும்போது நாங்கள் பட்ட பாடு. இதில் வேறு சைடு கேப்பில் என் பொண்ணு ஐயோ தாத்தா வந்தால் திட்ட போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்னு பயமுறுத்திட்டே வரா இருந்தா. நல்ல வேலை எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஆனால் இதை சுரண்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு 3 பேர் நின்று கத்தி கரண்டி தோசை கரண்டி அப்புறம் அந்த டைல்ஸில் தேய்ப்பாங்க அந்த ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அதை வச்சு எல்லாம் 3 பேர் நின்று நாங்கள் சுரண்டி பார்த்தா நான் கடைசியாக எடுக்கவே முடியும். எடுத்த வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிச்சனில் நின்று சமைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 3 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோதாங்க எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே எங்களால் எடுக்கவே முடியல. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. ஆனால் இது ஒரு சிலர் வந்து யூடியூப்லலாம் பார்த்து ஒட்டுறாங்க. ஆனால் ஈஸியாக ஒட்டிட்டு ஈஸியாக எடுத்துறாங்க, ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே லைட்டாக கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஆனால் சுத்தமாகவே எடுக்க முடியல, ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேனோ எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.